பசங்களா, நீங்கலாம் ஒரே ஸ்டாண்டர்ட் தானே? நான் இங்கிலீஷும் சயின்ஸும் எடுத்துறேன், மாயா வந்து மேக்ஸும் சோசியலும் எடுத்துருவாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ் எடுத்துறோம். பசங்களா, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டம்னு தோணுதோ அதை சொல்லுங்க, அந்த சப்ஜெக்ட்ல நம்ம கூட கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அட, நம்ம என்ன முன்னாடி வந்து நிக்கிறோம்? அது சரி, பேச்சுவாக்கில் அப்படியே முன்னாடி வந்துட்டோமோ? எங்க அந்த பைய கிஷோரு? பாட்டியா பின்னாடி எப்படி நிக்கிறான்னு அவனை எப்படியாவது முன்னாடி வர வைக்கணுமே, என்ன பண்றது? அக்கா கலையக்கா, எனக்கு சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாதுக்கா, ஆனால் அந்த மேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்லாம் அப்படியே பூந்து விளையாடிடுவேன். கிஷோருக்கும் என்ன மாதிரி தான்க்கா மேக்ஸ் வராது? எங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மேக்ஸ் மட்டும் சொல்லி தரீங்களா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து? ஓகே ஹரீஷ், எங்க கிஷோர்? அவனை ஆளையே காணுமே. அக்கா அது எங்க இருக்கங்கா? இந்த ஹரீஷ் பையன், அவனை கேட்டா அவனுக்கு சொல்ல வேண்டியதானே, எனக்கு சேர்த்து சொல்லி என்னையும் மாட்டி விட்டான். சொல்லுங்கக்கா என்னக்கா செய்யணும்? எனக்குலாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஆனால் நீ நல்லா படித்தாலே அதுவே போதும். ஆனால் வீட்டில் இருந்தீங்கன்னா டிவி பார்க்குறீங்க, விளையாடுறீங்கன்னு சொல்லி தான் உங்கள் அம்மா அப்பா இங்கே அனுப்புகிறாங்க. ஆனால் இங்கே வந்து அதை சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஹரீஷ் கிஷோர், நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு 10th table வரைக்கும் படிச்சுட்டு வந்துடணும், சரியா? நாளைக்கு 10th table வரைக்கும் கம்பல்சரியாக கேட்பேன். நோட்டில் ஹோம்ஒர்க் நோட்டில் ஒரு தடவை போட்டு எழுதிட்டு வந்துடணும். கம்பல்சரியாக ஹோம்ஒர்க் நோட் போட்டே ஆகணும். பேக் வாங்கலையா? பேக், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், டிராவல் பேக், எல்லா பேக்கும் நம்மள்கிட்ட இருக்கு. எல்லாமே நியூ டிசைன், சூப்பராக இருக்கும். என்ன பசங்களா, ஸ்கூலுக்கு புது பேக்லாம் எடுத்துகிட்டு போலியா? வந்து பாருங்க, சூப்பராக இருக்கும் எல்லா பேக்கும். வாங்க 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 பசங்களா, வாங்க வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிங்க. இப்போ உடனே காசு கொடுக்கணும்னா ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் காட்டிட்டு உங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க. நான் நாளைக்கும் வருவேன், நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். பாருங்க, ஸ்கூல் பேக் வாங்கினா ஒரு லஞ்ச் பேக் ஃப்ரீ. உடனே காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். வாங்க பார்க்கறதுக்குலாம் ஒன்றும் காசு தர வேணாம், வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். வாங்க வாங்க வாங்க. நீ முறைச்சு பாக்குறத பார்த்தா பேக் வாங்கிட்டு தான் போக போல இருக்க. அது சரி, அது நீ நம்மளும் ஒரு பேக் வாங்குவோமா? எல்லா பேக்கும் சூப்பரா இருக்கு. அது நீ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உன் பழைய ஸ்கூல் பேக் நல்லா தான் இருக்கு. வாயை முடிச்சு நின்னு வேடிக்கை மட்டும் பாரு, வீணா அம்மா அடி வாங்க வச்சிருக்க பாத்துக்க. எங்க என் பழைய பேக் நல்லா இருக்கு? அது ஷோல்டர்ல விட்டுடுச்சு தெரியுமா? நான் எனக்கு பிடிச்சதை எடுத்துக்க போறேன். அம்மாவுக்கு பிடிச்சா வேணா காசு கொடுக்கட்டும். அண்ணா இந்த பேக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து காட்டுங்கண்ணா, வெளியில என்ன இருக்குன்னு மட்டும் தான் தெரியுது, உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியவே இல்லைண்ணா. தம்பி இந்த பேக் எல்லாமே ஸ்பெஷல் டிசைன், இப்போதான் மார்க்கெட்டுக்கே வந்திருக்கு. பாரு எப்படி இருக்கு பத்தியா, இது நீ நைட்ல மாட்டிட்டு போனோம்னு வச்சுக்கா, ஜிகு ஜிகுன்னு லைட் அடிக்கிற அவ்வளவு இருக்கும். நல்ல குவாலிட்டியான பேக் பா, எல்லாமே நீ பார்த்து எடுத்து இங்க உங்களுக்கு பிடிச்சா போல. இங்க பேரு இது ஒரு நல்ல டிசைன். இது இவங்க கீழே மணிலாம் வச்சிருக்கா, ஃப்ளவர் ஐட்டம் இது. இந்த பேக் நீங்க ஒரு தடவை வாங்கினீங்கன்னு வச்சுக்கியா, நீயே தூக்கி போடுற வரைக்கும் ஒண்ணுமே ஆகாது. அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும், சூப்பர் பேக். எவ்வளவு டிசைனா இருக்க பாருங்க. அதே போலயே இது ஒரு யூனிக் டிசைன், இது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. பர்பிள் கலர்ல எவ்வளவு அழகா ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாம் வச்சு செமையா இருக்கும். நீங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா இது போல ஒருத்தர் கூட உங்க ஸ்கூலுக்கு எடுத்து வர மாட்டாங்க. இது பாத்தீங்களா, இது ஒரு நல்ல பேஸ்டல் டிசைன் இருங்க. ஸ்ட்ராபெரி ஸ்டிக்கர் எல்லாம் அழகா இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும். இந்த பேக் எல்லாமே 300 ரூபா தான். இந்த மூணு பேக்குமே எந்த பேக் எடுத்தாலுமே 300 ரூபா தான். இது ஒரு சூப்பர் பேக். முன்னாடி எல்லாம் ஒரு ரெக்டாங்குல டைப்ல அது போல ஒரு பேக் இப்போ நியூ டிசைன்ல வந்திருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும், செம ஸ்பேஸ் இருக்கும் இதுல. இது லஞ்ச் பேக். இங்க முன்னாடி பாத்தீங்களா ஸ்பாஞ்ச் போல புஸ் புஸ்ன்னு இருக்கும், நல்லா சாஃப்டா. இது எல்லாமே லஞ்ச் பேக் தான். இது எல்லாமே ஒரே பேஸ் தான். இது எடுத்தாலும் 100 ரூபா. இங்க பாருங்க, நீங்க பேக் வாங்கினீங்கன்னா நீங்க பேக்கு கூட உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும், இல்லைன்னா அதை நீங்க காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும். இது போல டிசைன்லயும் இருக்கு. இங்க பாருங்க, பப்பி, அப்புறம் வந்து கிட்டி, இது போல ஸ்மைலி பேக், இது ஜிப் இருக்கும். இதுலயும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நீங்க எவ்வளவு நோட் புக் வேணாலும் உள்ள வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கும், இந்த பேக்லாம் வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது உள்ள என்ன இருக்குங்கிறது அழகா தெரியுதா? நீங்க வந்து அது பென்சில் பவுச்சாவும் யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து லஞ்ச் பேக் தான். இதுவும் 100 ரூபா தான் ரெண்டும். இங்கேயே மாத்திட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இந்த மாதிரி பேக் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வரணும்னா
பாப்பா சூப்பர் பேக் செலக்ட் பண்ணிருக்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டல்ல நீ, சூப்பரா இருக்கு அந்த பேக். ஏய் உம்மாப்பா, எனக்கு பயங்கர கம்ஃபர்ட்டா இருக்கு, வெயிட்லெஸ்ஸா வரை இருக்கு அந்த பேக். பின்னாடி பாருங்களே எப்படி இருக்கு, நீ செமையா இருக்குல. அண்ணா நான் அந்த பேக் எடுத்துக்கறேனே, வீட்ல போய் அம்மா கிட்ட காட்டி நாளை காசு வாங்கிட்டு வந்தறேனே. காசு கொடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரீயா கொடுக்கற லஞ்ச் பேக் கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பாமா, நாளைக்கு வந்து வாங்கிமா லஞ்ச் பேக். அண்ணா எனக்கு அந்த ரெட் கலர் பேக் கொடுங்கண்ணா, நல்லா உழைக்கும்னு சொன்னீங்கல்ல, அந்த பேக் கொஞ்சம் எடுத்து கொடுங்கண்ணா. இது நல்ல மெட்டீரியல் பா, நல்லா உழைக்கும் பாரு. கலர் கூட உங்க யூனிஃபார்ம் மேட்சா இருக்குல, சூப்பரா செலக்ட் பண்ணிருக்க பாப்பா. ஹரிஷே, இந்த ரெக்டாங்கிளர் இருந்ததுல அந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, அதுவும் எல்லா கலர் சூப்பரா இருக்குடா, நான் வாங்க போறேன்டா. டேய் அது ஓல்ட் ஃபேஷன்டா, வாங்கி மாட்டினா ஹார்மோனிய பெட்டி போல இருக்கும்டா, நல்லாவே இருக்காது, அசிங்கமா இருக்கும், வேற ஏதாச்சும் பார்த்து வாங்கு. நான் எனக்கு பிடிச்சாப்புல தான் வாங்க முடியும், ஆனா இந்த ரெக்டாங்கிளர் பேக் கொடுங்கண்ணா, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், சூப்பர் டிசைனா இருக்கு. ஹரிஷே, இந்த பேக் எல்லாம் வச்சு பார்த்தா தெரியாது, இங்க பாரு மாட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு பாத்தியா, நீங்க எல்லாம் ஒரே மாதிரி வச்சிருப்பீங்க, நான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பேன்டா. சேமையா இருக்கு, தோல்ல இருக்கிறது கூட தெரியவே இல்லை, அவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கு தெரியுமா. நல்லா ஹார்மோனியம் பெட்டி தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு மியூசிக் கச்சேரிக்கு போற மாதிரி இருக்கு, செம காமெடியா இருக்கடா நீ. ஹரிசே எனக்கு தெரியும்டா, சூப்பரா இருக்கணும்னு பொறாம தானே, ரொம்ப ஓர பொறாம படாதடா, போடா போடா, அதெல்லாம் தர முடியாது போ. ரெண்டு கிரீன் பேக் இருக்கு பாப்பா, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இங்க பாரு ரெண்டுமே நல்லா தான் இருக்கு, உனக்கு எது பிடிச்சிருக்கு? அண்ணா எனக்கு இந்த சன்ஃப்ளவர் பேக் கூட ஓகே தானே, சிம்பிளா இருந்தாலும் பாக்கிறதுக்கு ரொம்ப நீட்டா அழகா இருக்கு, இதுவே ஓகே தானே? அண்ணா எனக்கு இந்த கோல்டன் பேக், இதானே இதானே, சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல, யாருமே இதை எடுக்கவே இல்லையா, நான் இதை எடுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு இந்த பேக். என்ன ஹரிசே, நிலாவில இருந்து வந்தா போல இருக்கு, இவ்வளவு பேரை பார்க்க மாட்டேன், எங்கடா போக போற, மலை ஏறுறாப்புல, ஏன்டா எனக்கு என்னமோ ஓவராசீனா போட்டா ஹார்மோனியம் போல இருக்குன்னு, நீ என்ன பேக் வாங்கியிருக்க, கேவலமா இருக்கு. கிஷோர் பாடுறா, உன் காதல புக வர்றது நல்லா தெரியுது, நீங்களாம் முதல்ல போனீங்கல்ல, ஏன் அப்பவே எடுக்க வேண்டியது தானே, அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும்டா. இங்க பாரு எப்படி இருக்குன்னு என் பேக், சும்மா ஜிக்கு ஜிக்கு இருக்கா. அண்ணா எனக்கு ஒரு லஞ்ச் பேக் வேணும், அந்த கிரீன் கலர்ல ஒரு லஞ்ச் பேக் இருக்குல்ல, கிரீன் எல்லோ அந்த ஸ்பாஞ்ச், அத கொடுங்க அண்ணா. சூப்பர் செலக்சன் பாப்பா, இது பாக்குறதுக்கு தான் சிம்பிளா இருக்கும், ஆனா சூப்பரா இருக்கும் அந்த பேக் பாரு. ஏய் फ्रेंड्स, இங்க பாருங்க, இது எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கு, நிஜமாவே சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணா இந்த பேக் நான் எடுத்துக்கறேனே, இதுதான் மேட் ஃபினிஷ், சிம்பிளா சூப்பரா இருக்கு. கண்ணி நீ தான எடுத்துக்கலாம்ல, பாத்து தான எடுத்துக்கப்பா, சூப்பரா இருக்கு பேக்லாம். இல்ல மலர், என்கிட்ட வந்து என் பேகும் நல்லதா இருக்கு, என் லஞ்ச் பேகும் நல்லதா இருக்கு, எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் வாங்கிக்கிட்டு, தேவைப்பட்ட வேணா வாங்கிக்கலாம், ஏன்னா இப்போதைக்கு எதுவும் தேவையில்ல, நீங்க பாத்து எடுத்துக்கோங்க எதுவா இருந்தாலும். ஓகே பசங்களா, நான் இப்ப கிளம்புறேன், உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க, நாளைக்கு எல்லாரும் வீட்டுல காட்டி ஓகேன்னா பணம் வாங்கிட்டு வந்துருங்க, இல்லைன்னா பேக் ரிட்டர்ன் எடுத்து வந்துருங்க, நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் வருவேன். வாவ் சூப்பர், எல்லாருமே புது பேக் வாங்கிட்டோம்ல, நாளைக்கு நம்ம கிளாஸ்ல எல்லாருமே புது பேக் எடுத்துட்டு வரலாம், மறக்காம எல்லாரும் புது பேக் எடுத்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இத வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம், ஃபர்ஸ்ட்